மார்ச் நாலாம் தேதி இந்தியா முழுவதும் தேசிய பாதுகாப்பு தினத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணியிட விபத்துகளை குறைத்தல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் நாலாம் தேதி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட கொள்கைகளை வந்து நினைவு கூறும் வகைகளை தேசிய பாதுகாப்பு தினத்தை வந்து அனுசரிச்சிட்டு வராங்க தொழில்துறை விபத்துகளை வந்து குறைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தவும் பாதுகாக்கப்படாத துறைகளை வந்து கவனம் செலுத்தி அந்த துறைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்குறதுக்காக உதாரணத்துக்கு கட்டுமான தளங்களில் இந்த மாதிரியான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து இருக்காது அந்த மாதிரியான இடங்களில் பாதுகாப்பு சட்டங்களோட அவசியத்தை வலியுறுத்துறதுக்காக தேசிய பாதுகாப்பு தினம் அல்லது பாதுகாப்பு வாரத்தை அனுசரிச்சுட்டு வராங்க தேசிய பாதுகாப்பு தின வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல டெல்லியில் உள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் முன்னிலையில தேசிய மற்றும் மாநில அளவிலான பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புக்கொண்டு பிறகு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஸ்டாண்டிங் லேபர் கமிட்டியோட இருபத்தி நாலாவது அமர்ல தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கான யோசனையை வந்து அங்கீகரிச்சாங்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்தியாவோட தொழிலாளர் அமைச்சத்தால் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டுச்சுங்க இந்த கவுன்சிலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதாவது பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது பயன்படுத்தி இந்த கவுன்சிலை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க பிறகு நேஷனல் சேஃப்டி கவுன்சில் எப்படி அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை பயன்படுத்தி நேஷனல் சேஃப்டி கவுன்சிலை வந்து அங்கீகரிச்சாங்க அடுத்து தேசிய பாதுகாப்பு தினத்தை வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்துக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மார்ச் நாலாம் தேதி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலோட நிறுவன ஆண்டு விழாவில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை ஆரம்பித்து ஓராண்டு ஆனதை நினைவு கூறுவதற்காக தேசிய பாதுகாப்பு தினத்தோட தி திட்டத்தை அப்போதான் வந்து நிறுவனாங்க தேசிய பாதுகாப்பு தினத்தை எந்த வழியிலெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு சில பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க அதை பார்ப்போம் பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்முறை பயிற்சி வகுப்புகள் அதுக்கப்புறம் விரிவுரைகள் கருத்தரங்குகள் உச்சி மாநாடுகள் இல்லைன்னா சமூக நலன் சார்ந்த பயிற்சிகளை ஏற்பாடு செய்யலாம் அல்லது அந்த பயிற்சிகளில் பங்கேற்கலாம் அடுத்த பரிந்துரை என்ன அப்படின்னா ஆபத்தை கண்டறிதல் அப்புறம் அந்த ஆபத்தோட அளவு எவ்வளவு என்று மதிப்பிடுதல் அதுக்கப்புறம் பாதுகாப்பின் அளவு அல்லது மதிப்பிடுதல் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை ஊக்குவிக்கிறது அடுத்து எஸ்ஹெசின்னு சொல்லக்கூடிய சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்ட் இதை சுருக்கி சீன்னு சொல்கிறாங்க இந்த சி இனிஷியேட்டிவை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டு சி இனிஷியேட்டிவை செயல்படுத்தணும் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாங்க அடுத்த பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் உத்திகளில் பங்கேற்க வேண்டும் அதாவது பிராந்திய மற்றும் மாவட்ட அளவிலான ஏற்பாடு செய்யக்கூடிய பாதுகாப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் உத்திகளில் பங்கேற்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுறாங்க அடுத்து வந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் சம்பந்தமான கண்காட்சிகளை ஏற்பாடு செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தேசிய பாதுகாப்பு தினத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அரசுகளும் மத்திய மற்றும் மாநில அரசுகளும் சேர்ந்து நாடு முழுவதும் தேசிய பாதுகாப்பு தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க நாம வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பான சூழல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்மளோட வேலையை நம்மால நிம்மதியா செய்ய முடியும் அப்படிப்பட்ட பாதுகாப்பான சூழலை உருவாக்க முதல்ல பாதுகாப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுதா என்பதை நாம் உறுதி செய்யணும் அதுக்கு முதல்ல நாம் அந்த பாதுகாப்பு விதிகளை மதிப்பீடு செய்யணும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விதிகளில் திருத்தங்கள் கூட கொண்டு வரலாம் இந்த மாதிரியான பாதுகாப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மூலமாக நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை சி மூமெண்ட்டுக்கு இந்த தேசிய பாதுகாப்பு தினத்தின் மூலமாக கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு முதலாளிகள் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் பாதுகாப்பு பற்றி சிந்திக்க மாட்டாங்க அது ஒரு அலட்சியமாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரியான அலட்சியமான போக்கு எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய பொருளாதார பேரழிவில் கொண்டு போய் விட்டுரும் பணியாளர்களுக்கு வரக்கூடிய நோய் தொற்று அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் இதுக்கு முதலாளிகள் கொடுக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் இதுவும் வந்து ப பாதுகாப்பு பழக்க வழக்கங்குள்ள தான் வரும் இந்த மாதிரியான பாதுகாப்பு பழக்க வழக்கங்களுக்கு முதலாளிகள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா முதலாளிகள் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் பணியாளர்களும் பாதுகாப்பு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிக்குவாங்க இதுக்கு வந்து முதலாளிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஹெசின்னு சொல்லக்கூடிய அந்த சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்ட் சம்பந்தமான பிரச்சாரங்களையும் சீ சம்பந்தமான போட்டிகளையும் பணியாளர்கள் மத்தியில் ஏற்பாடு செய்யணும் பணியாளர்களை அதில் பங்கேற்பதற்கு ஊக்குவிக்கும் இந்த மாதிரியான அத்தியாவசியமான பாதுகாப்பு பழக்க வழக்கங்களை சிறுவயதுல இருந்து குழந்தைகளுக்கும் நாம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட எதிர்கால தூண்கள் அல்லது தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு ஆரம்ப வயதிலேயே இந்த மாதிரியான பாதுகாப்பு பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது மூலமா ஒரு பெரிய நேர்மறையான மனநிலையை வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்மால் கொடுக்க முடியும் அதனால தேசிய பாதுகாப்பு தினத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பழக்க வழக்கங்களை அனைவரும் கற்றுக் கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வந்து நிறுவனாங்க அதை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து மார்ச் நாலாம் தேதி தேசிய பாதுகாப்பு தினத்தை வந்து கொண்டாடிட்டு வராங்க தேசிய பாதுகாப்பு தினத்தை கொண்டாடுற ஒவ்வொருத்தரும் தங்களோட அன்றாட வாழ்க்கையில பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகளை சேர்த்து கொள்வது ரொம்ப அவசியம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டு பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மற்றும் பயண பாதுகாப்பு போன்ற விஷயங்களை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வராங்க தேசிய பாதுகாப்பு தினத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூசிங் ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட் அதாவது பணியிட விபத்துகளை குறைத்தல் தேசிய பாதுகாப்பு தினத்தை ஏன் கொண்டாடணும் பார்த்தோம்னா பணியிட பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கிய சம்பந்தமான பாதுகாப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு கொள்கைகள் சம்பந்தமா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த தேசிய பாதுகாப்பு தினத்தை நாம கொண்டாடிட்டு வரோம் தேசிய பாதுகாப்பு தினம் எப்போ முதல் முறையா அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம் தேசிய பாதுகாப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டுல முதல் முறையா அனுசரிக்கப்பட்டது